ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜித்தின்மா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி பிரேக் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். டிஸ்க் பிரேக் சைக்கிளில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அலங்கி டூல் தான் நமக்கு தேவைப்படும். அதுவும் நீங்கள் ஒவ்வொரு சைக்கிளுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும், அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அலங்கி எடுத்துக்கோங்க. பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று கேபிள் டைட்டாக இருக்குது, இன்னி ஒன்று நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நட்டு இருக்கும், அதை டைட்டாக நம்ம பிரேக் பேடை வந்து அந்த பிரேக் டிஸ்கை வந்து உரசிக்கிட்டு இருக்கும். அதனால் அந்த ட்ராவல்லேருந்தோ குறைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரேக் கேபிளை எப்படி டைட்டாக அந்த மெத்தடை பார்ப்போம். இந்த சைக்கிளில் பிரேக் பிளேலேருந்து வந்து கூடுதலாகிட்டுருக்கு. பிளேலேருந்துனா இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து தான் பிரேக்கு ஹார்ட் ஆகிட்டுருக்கு, இதுதான் பிளேலேருந்து. இப்போ அதை குறைக்கணும்னா பிரேக் கேபிளை டைட்டாக்கலாம். இப்போ பிரேக் கேபிள் டைட்டாக்கணும்னா இதில் தான் வந்து டைட்டாக்க முடியும், இந்த இடத்துல தான் டைட்டாக முடியும். இந்த நட்டை வந்து லூஸ் ஆக்கிட்டு டைட்டாக்கணும். இப்போ நான் இதை லூஸ் ஆக்கியிருக்கேன், லூஸ் ஆக்கிட்டு இப்போ மேலே தூக்குனா டைட். ஆனால் பிரேக் கேபிளை டைட் ஆக்கிறதுனால ஓவராக டைட் ஆக்குனா கன்ஃபார்ம் ஆகிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அத்துரும் பிரேக் கேபிள். அதனால் நீங்கள் ஒரு மைனூட்டாட்டு லைட்டாக டைட் ஆக்குனா போதும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் ப்ளே பாயிண்ட் வந்து குறைஞ்சிருக்கு, அதனால் பிரேக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்ருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணதுன்னு பார்ப்போம். பிரேக் பேட்ஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணதுன்னு பார்ப்போம். பிரேக் பேட்ஸை எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, இப்போது நம்ம டிஸ்கை வந்து பிரேக் பேட்ஸ் வந்து அப்படி உரசிட்டே இருக்குன்னா இதை சவுண்ட் வருதுன்னா இதை லூஸ் ஆக்கினா போதும், இந்த நட்டை லூஸ் ஆக்கினா போதும். அப்போ வந்து அந்த நாய்ஸ் குறையும், அதேமாதிரி நமக்கு பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் கூட வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு டைட் ஆகணும்னா லைட்டாக டைட் ஆகினா போதும், அங்கே உங்களுக்கு பிரேக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்ருக்கும். அதேமாதிரி பிரேக்கு தேய தேய உங்களுக்கு கரெக்ட் ஆகும், பிரேக் பைட்டிங் பாயிண்ட் வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த பிரேக் பேட்ஸுக்கு மேலே இருக்க இந்த ரெண்டு நட்டையும் நீங்கள் டைட் பண்ணணும். இந்த ரெண்டு நட்டும் வேறு இங்கேயும் ரெண்டு நட்டு வரும், இது லூஸாக வாய்ப்பு அதிகம்தான். நீங்கள் வந்து எப்பவும் லூஸ் ஆனாலும் நீங்கள் டைட் ஆக்கி வைங்க, இது டைட் ஆகலன்னா இப்படி கிடந்து ஆடும், அப்போ அந்த டிஸ்க்கும் டிஸ்க் பேடும் டேமேஜ் ஆகும். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி பிரேக் பேட்ஸ் எப்படி மாற்றணும்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள், அது யூஸ்ஃபுல்லாகிட்டுருக்கோம். வீலி ஸ்டண்ட் அதெல்லாம் பண்ணது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். உங்களுக்கு ஸ்டண்ட் வீடியோ பார்க்கணும்னா, சைக்கிள் ஸ்டண்ட் வீடியோ பார்க்கணும்னா கிரேசி ஸ்டாண்டர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்.